வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அங்கே வந்து சபாநாயகர் யார் அப்படின்னு அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது, சத்தம் இல்லாமல் யூபி அரசியல். ஏன்னா யூபியில் உங்களுக்கு 9 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலை ஒட்டி பல செய்திகள் வந்துட்டு இருந்தாலும், ஒரு புதிய செய்தி ராஜபையா அவர்களை அனுப்பிரியா திட்டினது. அதை திட்டினதுன்னா மறைமுகமாக வந்து அவர் வந்து வீடியோ போட்டு ராஜபுத்திரையின வாக்குகளை பிஜேபிக்கு போகாமல் தடுத்துட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னது. இவங்க எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா அடுத்த தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னு நினச்சி பேசினாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ எங்கே சிக்கல் வருதுன்னா, வரக்கூடிய 9 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், 1 வந்து ஆர்எல்டி ஜெயிச்சது, 4 வந்து சமாஜ்வாதி, 4 வந்து பிஜேபி. இதில் எங்கே சிக்கல் வருது, இந்த 9 தொகுதிகளில் ஒருவேளை பிஜேபி படுதோல்வி அடைந்தால் 10-15 எம்எல்ஏக்கள் அகிலேஷ்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட் தகவல். அதுவும் குறிப்பாக பேசுகிறவங்கள்லாம் யாதவர்கள் இல்லை, மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக மௌரியாவை சார்ந்த ஒரு 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இன்றைக்கி அங்கேருந்து வரக்கூடிய ஒரு நாளிதழ் எழுதின ஒரு கட்டுரையில் 9 தொகுதி எப்படி இம்பேக்ட் இருக்கும், ராஜபையாடைய ஒரு ரோல் என்ன, ஏன்னா 4 எம்எல்ஏ வச்சுருக்காரு, அவர் இன்னும் அமைதியாக இருக்கார், அனுப்பிரியா பட்டியல் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே ராஜபையாவை பேசி ராஜபையா வீடியோவை போட்டார், அதற்கு பிறகு அவரை யாரும் சமாதானப்படுத்தலை, ஏன்னா அனுப்பிரியா ஒரு எம்பி ஆகிட்டாங்க, அவங்களுடைய ஆதரவு தேவை, எம்பியோட ஆதரவு தேவையா, 4 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவையானா பிஜேபி என்ன நினைக்கும், ராஜ்யசபா நடக்கும்போது ராஜபையா உதவி தேவை, இப்போ ராஜபையா உதவி தேவையில்லை. ஆனால் எங்கே ராஜபையா உதவி தேவைன்னா, இப்போ இந்த 9 தொகுதியில் அவர் வந்து ஏகப்பட்ட உள்ளடி வேலை பார்க்க போகிறார். இந்த உள்ளடி வேலை பார்க்கறதுனால இன்றைக்கி யோகி அரசு திணறுது. அதையும் தாண்டி இந்த ஏற்கனவே பெரிய ஒரு பூஸ்டில் இருக்காங்க அகிலேஷும் ராகுலும் காங்கிரஸும். இந்த 9 அடிச்சிட்டாங்கன்னா அது வந்து பிஜேபிக்கு அடுத்து சட்டமன்றத்தில் இவங்க தான்றலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து பிஜேபி என்ன நினைக்கும், பிஜேபி ஒரு 70 சீட்டு இல்லை 60 சீட்டு வந்திருந்தா யூபியில் பிஜேபி தாங்க அப்படின்னு இந்த கூட்டணி உடைந்தது, அகிலேஷும் என்னங்க நீங்கள் பண்ணலம்பார், அவர் இது பண்ணி என்னால் வரும். இதே மாதிரி தான் மாயாவதியும் அகிலேஷும் நிற்கும் போது ரெண்டு பேரும் திமுக அதிமுக மாதிரி ரெண்டு பேரும் நின்று ரெண்டு பேரும் அந்த கூட்டணியை தோத்து யோகி வர்றார். எப்படி வந்தார் அது, அப்போ இந்த கூட்டணி இனிமேல் ஒட்டாது, ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் ஏற்கனவே ஒர்க் அவுட் ஆன கூட்டணி அகிலேஷ் ராகுலுக்கும் போது இன்னும் வேகமாக இருப்பாங்க. உதாரணமாக சொல்கிறதுனா இங்கே தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி தொடரணும் அப்படின்னு ஸ்டாலின் ஏன் விருப்பப்படுறாருன்னா, இது ஜெயிக்கிற கூட்டணி, ஜெயிக்கிற கூட்டணி தப்பு பண்ணாது, பெரிய ஒரு அலை அடித்தால் ஒழிய இது நிற்கும், நின்றுச்சா போன தடவை. இப்போ அகிலேஷ் என்ன யோசிப்பார், எம்எல்ஏ சீட்டு வரவங்களும் வேகமாக வருவாங்க, ஐயா என்ன கொடுங்க என்ன கொடுங்கன்னு பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்லா ஒன்று தெரியும், அடுத்து வந்து அகிலேஷ் தான் சீஃப் மினிஸ்டராக போகிறாருன்னு. அப்போ பணக்காரங்க கணக்காரங்க எல்லாம் பணத்தை கொட்டுவாங்க, யோகியால் தடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் மெஜாரிட்டி மேலே இல்லை. இப்போ அதனால் அடித்து ஆடுறாரு அகிலேஷ். இப்போ என்ன சொல்லிட்டாரு காங்கிரஸ் தலைவர், என்ன சொல்கிறாரு காங்கிரஸ் காரிகை, என்ன சொல்கிறார், நாளை மறுநாள் இந்தியா முழுக்க போராட்டம், ரைட்டா, காங்கிரஸ் அறிவித்து நம்ம நியூஸ் சொன்னோம். உடனே ஸ்டாலின் சொல்கிறாரு நாங்கள் 24ஆம் தேதி நீட்டுக்காக போராட்டம்னு. அகிலேஷ் ஒன்று சொல்கிறாரு நானும் போராடுவோம் நாங்களும் நீட்டவர், பாயிண்ட்டை பிடிச்சாரா. அப்போ இது இப்போ யோகி அரசு நீட்டு அப்படிங்கிற ஒன்றை வச்சு அகிலேஷ் பண்ணுற பிரச்சாரத்தை எப்படி முடக்க முடியும், 43 பேர் இருக்காங்க சார், முதல்ல ஒன்றுமே இல்லை, இப்போ 43 பேர் எம்பி, 43 தேர்னால் எத்தனை சட்டமன்றம், ஏற்கனவே 111 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, வச்சு அடித்து தூக்குவார், மாநிலமே ஸ்தம்பிச்சு போயிடும், ஒன்றும் முடக்க முடியாது வர. முதல்ல மாதிரி இடி கூப்பிட்டெல்லாம் விசாரிக்கலாம் முடியாது, பிஜேபி எடுத்து என்ன யோசிக்கும், அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது, அதையும் தாண்டி விடுங்க, ஒரு 3வது பெரிய கட்சிங்க நாடாளுமன்றத்தில் கை வச்சிட முடியுமா, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய திமுகவிலே கை வைக்க முடியாது, அப்படி எதுவும் கை வைப்பீங்க. இந்த 9 அடிச்சிட்டாங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பிஜேபி சென்ட்ரல்லே ஒரு கதி கலங்கும், சென்ட்ரல் நாயுடு நிதிஷ்லாம் யோசிப்பாங்கள்ல, அடுத்து ஏதாவது பண்ணோம்னா மேலே இந்தியா கூட்டணி வந்தால் என்ன பண்ணும், நாங்கள் உங்களை ஆதரவு கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு கெஞ்சணும், அப்போ நிதி முறுக்கிட்டு போனீங்களே இப்போ நீங்கள் வேணவே வேணாம் அப்படின்னா என்ன ஆகும். அதனால் இது வந்து இந்த 9 தொகுதிகள் கடைசியாக வந்த கருத்து கணிப்பின்படி 7 இந்தியா கூட்டணி, 2 நம்ம பிஜேபி. அதுலேயும் காமெடி என்னென்னா ஆர்எல்டி ஒன்று ஜெயித்தாங்கல்ல அவங்க அந்த தொகுதி கேட்குறாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க, இன்னொன்று மட்டும்தான் பிஜேபி. இதில் என்ன, முசாஃபர்பாத் அந்த தொகுதி காங்கிரஸ் கேட்டுட்ருக்காங்க, ஏன்னா போன தடவை நாடாளுமன்றத்தில் 2 தொகுதியில்
அவங்க அதிகமான வாக்கு கேட்டிருக்காங்க, அந்த தொகுதி கேட்குறாங்க. அநேகமாக ஒரு தொகுதி கொடுக்கப்படுங்கிற மாதிரி தெரியுது. முசாரபாத்தில் நமக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன தடவை நல்ல நல்ல வாக்குங்க, நல்ல மார்ஜினில் வந்திருக்காங்க நாடாளுமன்றத்தில். இப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்த கருத்துக்கணிப்பு வந்த உடனே இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா, பிஜே உங்களுக்கு தெரியும் காலையிலேயே நம்ம செய்தி சொல்லிட்டோம், அதாவது பிஜேபி வந்து எதனால் தோத்தோம், எந்தெந்த தொகுதியில் நமக்கு வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சதுன்னு ஒரு லிஸ்ட் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டு வேலைக்கே ஆகாதுங்கிறோம், தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். முதல்ல இருந்த நிலைமை என்ன, இப்போ இருந்த முதல்ல வாஜ்பாய் இருக்கும்போது வாஜ்பாயும் ஆர்எஸ்எஸும் இணைந்து வேலை பார்த்தாங்க, இன்றைக்கி அப்படி இல்லை, ஆர்எஸ்எஸ் தனியாக போயிடுச்சு. உங்கள் யோகியை நீங்கள் மதிக்கலை, உங்களுக்கே வேலை செய்யணும் இவங்க நினைக்கிறாங்க. மோடிக்கின் ஆதரவாளர்கள், யோகிக்கின் ஆதரவாளர்கள் பிரிஞ்சிருக்குது. ஆர்எஸ்எஸ் அமைதியாக நின்று வேலை பார்க்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, தொடர்ந்து 10 ஆண்டுகள் 3வது தடவையாக முதலமைச்சர் ஆகணுங்கிறது யோகியோட விருப்பம். உடனே நீங்கள் கேட்கலாம், என்னங்க யோகிக்கெல்லாம் ஆசையே இருக்காதே அப்படின்னு கேட்டுறாங்கன்னா, சன்னியாசிக்கு தான் நிறைய ஆசனை இருக்கும் பொழுது இப்போல்லாம் நாட்டில் பார்க்கும்போது. அப்போ 3வது தடவையாக அவர் முதலமைச்சர் ஆவதை இங்கே இருக்கக்கூடிய அகிலேஷ் பெருமளவுக்கு தடுக்கிறார். உள்ளத்துக்கு வச்சிங்கன்னா இன்னும் பெரிய ஆளாயிரம் உள்ளத்துக்கு வைக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பிஜேபி நினச்சதுன்னா மேலே நம்ம வந்துடுவோம், அடக்குமுறை வந்துடலான்னு, ஒன்றும் நடக்கலை. இப்போ இந்த இடைத்தேர்தலில் ஜெயிப்பதற்கான எல்லா யுக்தியையும் யோகி கையாள்வார். ஆனால் எங்கே சிக்கல் வருதுன்னா, ராஜபையா அரசியல்வாதி தான், ஆனால் என்னென்னா மற்ற அரசியல்வாதி மாதிரி இவர் இல்லை. ஏன்னா மற்ற அரசியல்வாதின்னா ஐயா நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் ஐயா, இப்போ எடப்பாடி வந்து அன்புமணி ஐயாட்ட போய் ராமதாஸ் ஐயா என்ன ரெண்டு பேர் திட்டிக்கிட்டாங்க பேசிக்குவாங்க. ஆனால் இவர் ரவுடியாக இருந்து வந்தவர், ஒரு பெரிய கம்யூனிட்டி. இவரை போய் நீங்கள் வந்து என்னங்க நீங்கள் வந்துடுங்க கூட்டணிக்கு அப்படின்னா, அனுப்புரியான திட்டும்போது அமைதியாக தான் இருந்தீங்க, உங்களுக்கு ஆதரவு இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி. இவர் ராஜபுத்திரர், யோகிய ராஜபுத்திரர், ராஜ்நாத் சிங்கை ராஜபுத்திரர், பஞ்சாயத்தை ராஜபுத்திரர்லாம் உங்களுக்கு எதிராக திருப்பிட்டாங்கன்னு தான் பஞ்சாயத்து அனுப்புரியா பட்டியல் சொல்கிறாங்க. அவங்க வேறு கம்யூனிட்டி, யோசனை பாருங்க. ஏற்கனவே பிஜேபி என்னென்ன நிஷாந்த் பார்ட்டிக்கு வந்து இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லி இது நிலுவையில் இருக்குது. இப்போ அகிலேஷ் என்ன பிரச்சனை கிளப்புறாரு, எல்லாருக்கும் இவர் வந்து உள்ஒதுக்கீடு தரேன்னாரு, ஆனால் உங்களுக்கு தந்தாரா, முதல்ல நீங்கள் நம்பி ஓட்டு போட்டீங்க வந்தவொன்னே கொடுத்தாருன்னு நீதிமன்றத்தில் அடி வாங்கிச்சா. நீதிமன்றத்தில் அடி வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா, இவருக்கு நல்லாவே தெரியும் நீதிமன்றத்தில் அடி வாங்கும்னு. ஏன் ரெண்டு அவையும் கூட்டி ஸ்பெஷல் ஒரு பண்ண வேண்டியதானே, மராத்தா கேட்குறாங்கல்ல, மராத்தாவை பரிசீலிக்கிறோம் ஷிண்டே சொல்கிறாரில்ல, உங்களை ஏன் பரிசீலிக்க முடியவில்லை, கேட்பாரா கேட்க மாட்டாரா. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஷிண்டேவால் முடியுது, யோகியால் முடியலான்னு கேட்டால் என்ன பதில் இதுக்கு சொல்லுங்கள், கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அகிலேஷ் பூந்து விளையாட, இன்னொன்று இந்தியா கூட நல்ல விஷயம், அகிலேஷ் இப்போ உள்ளுக்குள்ளே என்ன பேசுவார் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஐயா பாருங்கள் ஐயா நம்மளது பெரிய ஸ்டேட்டு சார், இது வரைக்கும் நீங்கள் மோடி நிறையா கொடுத்தாருங்க ஒன்றுமே கொடுக்கல, அவருடைய இருக்கக்கூடிய வாரணாசிலேயே ஒன்றும் பணி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ஸ்பெஷல் நிறைய நிதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இங்கே தர வேண்டியதானே, ஏன்னா பதவியை காப்பாற்றிக்கணும். ஒரே காரணத்துக்காக மோடி இவர்களுக்கு கொடுக்கிறார், நமக்கு கொடுக்கவில்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் யோசனை பாருங்கள். அகிலேஷ் தான் பேசினார், காங்கிரஸ் பேசலையே. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 9 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மிக மிக முக்கியத்துவம் பெறுது. இதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இவ்வளவு நாள் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் இருக்க ஒட்டுமொத்த தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு மம்தாலேருந்து எல்லாம் போக போகிறாங்களாம். ஒட்டுமொத்த தலைவர் வந்து இந்தியா கூட்டணி நாங்கள் இருக்கங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும். அதனால் 9 தொகுதிகளை குறிவைத்து மெகா பிரம்மாண்டமான ஒரு பேரணியும் இதோ பண்ண போகிறாங்களாம். இப்படிலாம் பண்ணால் யோகி, மோடி, அமித்ஷா இந்த 3 பேர் மட்டும் ஒரு இடத்துல நிற்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே, சரத்பவார், தேஜஸ்வி, அகிலேஷ், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, ஸ்டாலின், ரேவந்த் ரெட்டி, ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, லல்லு பிரசாத் யாதவ், மொத்த கேங் வந்து நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும். ஏற்கனவே எங்களுக்கு ஓட்டு போட்டிங்க பாருங்கள், இப்போ மோடியை வந்து விரலை விட்டு ஆட்டுறோம் பாருங்கள், அவர் அரசியல் சட்டத்தையே திருத்த முடியல, இப்போ நாங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நீங்கள் தேனாரும் பாலாரும் ஓடலை, நாங்கள் வந்தால் பண்ணுவோம். அதுமாதிரி இந்த பசு பாதுகாவலர்கிட்டருந்து நாங்கள் பாதுகாப்போம், பசு பாதுகாவலர்கிட்ட நாங்கள் பாதுகாப்போம்னு சொன்னாலே ஓட்டு விழுந்துடும். ஏற்கனவே அதனால தான் யோகி அவுட் ஆனதாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி, இந்த 9 தொகுதிகளில் அதான் அவங்க எழுதுகிறாங்க, இந்த 9 தொகுதிகளில் ஏற்கனவே 4 ஜெயிச்சிருக்காங்க சமாஜ்வாதி, 4 வேணாம், 6 ஜெயிச்சாலே 10 MLAக்கள் கிட்ட பேசியிருக்காங்க, அந்த 10 MLAக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள். இப்படியான விஷயங்கள் ஓடிட்டுருக்குது. இது யோகிக்கும் தெரியும், நான் உங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் போயிட்டு தான் இருக்குது, யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை தான். ஒன்று, நீங்கள் கூட்டணி ஆட்சிக்கு பழக்கப்பட்டவரல்ல மோடி, ஒன்று யோசனை பாருங்கள். இந்த சிக்கலை தீர்க்கணும்னா மேலே மன்மோகன் சிங், சரத்பவார், அவங்க யாராவது ஒருத்தர் இன்றைக்கி மோடி இடத்துல இருந்து அந்த சிக்கலை தீர்த்துருப்பாங்க. ஏன்னா அனுபவம்,
அவங்க நாயிடுவாங்க நிதிச்சுவாங்க, என்ன பிரச்சனை நம்ம பேசுவோம், நமக்கு ஆட்சி முக்கியம், நீங்கள் வந்து சபாநாயகர் சொல்கிறீங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஐயா நிதிஷ்குமார் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் பேசுவார். இங்கே என்ன சிக்கல்னா, ராஜ்நாத் சிங் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இல்லை, அவரை நீங்கள் தூதுவராக போட்டிருக்கீங்க, எது எல்லா கட்சியும் பேசிப்பான்ட்டு. ராஜ்நாத் சிங் பேசுகிறத நிதிஷோ இவரோ எப்படி கேட்பாங்க, அவங்க என்ன கேட்பாங்க, ஏங்க நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் மோடியை பேசலுங்கன்னு நீங்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க, ஃபோனே எடுக்க மாட்டாங்க, அப்படி தான் எடுக்கல. இவ்வளோ குழப்பத்துக்கு மடியே மத்தியில் இடைத்தேர்தல் பரபரப்பு தொற்றி கொண்டு விட்டது. அடுத்து வந்து இந்தியா கூட்டணி ஒரு பெரிய மொத்தமாக சேர்ந்து பேச போகிறாங்க. மறுபடியும் இன்றைக்கி யூபி முக்கியமான ஒரு ஏன்னா அதில் தான் அதிக தொகுதி, 9 தொகுதி, ஏன்னா மேற்கு வங்காளத்தில் 4 தான். அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடைத்தேர்தல், ஏன்னா இங்கெல்லாம் விக்கிரவாண்டி ஒன்று தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன்னா அதில் ஒரு தொகுதி வந்து ஏற்கனவே வந்து ஒருத்தர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆனவர், அவர் வந்து எஸ்பியிலேருந்து டிஸ்குவாலிஃபை ஆனவரோட தொகுதி அது வேறு. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அடித்து ஆடி கொண்டிருக்கிறார் அகிலேஷன். அந்த கருத்து கணிப்பெலாம் பார்த்து நீங்கள் என்ன உள்ள, இப்போ நீங்கள் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, என்ன எதுக்காக வந்து நீங்கள் வந்து நம்ம தோத்தோன்னு கொடுத்தாங்கல்ல, அதில் என்ன உண்மையாக சொல்லுவாங்க? ஏன்னா யோகி வந்து இந்த மாதிரி பசு பாதுகாவலர் அப்படின்னா யோகி அங்கே இருக்கக்கூடியவங்க எழுத மாட்டாங்க. இன்னொன்று, ஏற்கனவே இதே மாதிரி இவங்க வந்து ஏன் தோத்தோன்னு அப்படின்னு ஒரு குழு போட்டாங்க பீகாருக்கு, அந்த குழு உள்ளே போனோன்னு அங்கே இருக்க பிஜேபியினர் அடித்து விரட்டிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், பிஜேபி ஒரு குழு போட்டு யூபிக்கு அனுப்பியிருக்கணும். இவங்க அப்படி அனுப்பலை, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க, உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்ட என்ன சொல்ல, ஒரு டிஸ்ட்ரிக்டில் நிர்வாகி வந்து மோடி ஆளாக இருப்பார், இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் யோகி ஆளாக இருப்பார், அவங்களுக்குள்ளேயே சண்டையில் அவங்களே தாவ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் மறுபடியும் சொல்கிறோம், ஒரு காலத்தில் பிராமணர்கள் கட்சியாக இருந்த காங்கிரஸ் வீணாக போய்விட்டது, ஓபிசியை ஒருங்கிணைக்க தவறிட்டு பண்ணையார் ஆதிக்கம் இருந்ததுனால ஒரு காலத்தில் காங்கிரஸ் கோட்டையாக இருந்த யூபியை கழட்டி மொத்தமாக முடிஞ்சது. அதே போல் ஓபிசியெல்லாம் ஒருங்கிணைத்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பிராமின் கட்சி நாங்கள் இல்லை, நாங்கள் ஓபிசிக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம்னு சொன்னதனால் பிஜேபி இந்தளவுக்கு வேறு ஒன்றுச்சு. ஆனால் 10 வருடங்களில் என்ன நடந்ததுன்னா, ஏற்கனவே பழைய குண்டி கதவை தரவை மாதிரி என்ன ஆச்சுன்னா, இவர்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் அந்த மக்களுக்கு வந்துவிட்டது. ஏற்கனவே காங்கிரஸ் விழுத்தி கொண்டது, மொத்தமாக அகிலேஷ் பக்கமும் இந்த பக்கமும் வந்துட்டாங்க. 10 வருஷம் இருந்துட்டீங்க, நீங்கள் நல்லது பண்ணால் மக்கள் உங்களை ஆதரிச்சிருப்பாங்க, நீங்கள் நல்லதே ஒன்றும் பண்ணலை, நிறைய கெட்டது தான் பண்ணீங்க. அதனால் என்னென்னா ஏறிட்டீங்க, இறங்கி தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், ஏறுனா இறங்கி தான் ஆகணும், அதுக்கு மேலே எதுவும் போக முடியாது. இப்போ 75 வயசு ஆகிடுச்சு, மோடி சொல்கிறாருல, நான் 1000 வருடங்களுக்கு கனவு காண்றேன்னு கொஞ்சம் யோசனை பாருங்கள், கேட்குறதுக்கு எவ்வளோ காமெடி ஆகுது. இந்த மாதிரி சில காமெடிலாம் அவர் பண்ணுவார், நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறார், அது நம்ம பாராட்டணும். ஏன்னா நமக்கு மோடி அவர்கள் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான் கொடுத்துட்டுருக்காரு, அண்ணாமலை கொடுத்துட்ருக்காருல, அது மிகப்பெரிய புத்தாலித்தனமான விஷயம். நீ அண்ணாமலை சொல்கிறது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை மாற்றப்படாது, ஒரு பள்ளிக்கு வந்து ஆதி திராவிடர் பள்ளி அப்படின்னு இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து பேரை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இதே மாதிரி தானே ஆர்டிகல் 377 காஷ்மீரை நம்மளோட இணைக்கும் போது நம்ம என்ன சொன்னோம், காஷ்மீர் நம்மள்ட்ட வரலை, நம்ம பேச்சுவார்த்தையில் நேரு அவர்கள் சுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்தாரு, ஐயா காஷ்மீருக்கு நாங்கள் சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறோன்னு சொல்லி தானே உள்ளே கூப்பிட்டு வந்தீங்க. உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு இவ்வளோ நாள் எல்லாம் நேருலாம் இறந்ததுக்கப்புறம் வாக்குறுதியை காப்பாற்ற தவறினால் இது ஒரு அயோக்கியத்தனை இல்லையா? இது கேட்டால் நான் உனக்கு மெச்சூரிட்டி இல்லைங்கிறார் அண்ணாமலை, ஏன்னா அவர் தான் படிச்சிருக்காரு, ஏன்னா 20,000 புக்கு படித்தவர், அவருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுங்கிறாரு. மக்கள் பார்த்துட்ருக்காங்க, அவர்கள் கண்டிப்பாக அண்ணாமலை இவ்வளோ புத்திசாலிங்கிறது தமிழக மக்கள் மட்டும், தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது நீங்கள் ஆங்கில ஊடகங்கள்லாம் அந்த இதெல்லாம் இப்போ தேர்தல் வரும்போது சொன்னாங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் அண்ணாமலை டெல்லியில் தமிழர்கள் மத்தியில் பெரிய எழுச்சினார், அதான் நினச்சிக்கிட்டோம் அண்ணாமலையை பற்றி அங்கே இருக்கவங்களுக்கு தெரியாத போல, தமிழ்நாட்டிலே அவர் சொன்னால் ஓட்டு கிடைக்காது, எங்கே போய் டெல்லியில் போய் ஓட்டு கிடைக்கும். மற்றபடி இன்றைக்கி சமாஜ்வாதி கட்சி இந்தியா கூட்டணி பயங்கரமான வேலைகள் இருக்குது, இந்த 9 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பெரிய அளவுக்கான பிரச்சனையை கண்டிப்பாக பிஜேபியில் ஏற்படுத்தும், பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.